வெல்கம் டு குட்டு சார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யணும் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கோம். இதை நம்ம குக்கர்ல சேர்த்து வேக வச்சுக்குவோம். இப்ப இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊத்தி நம்ம நல்லா ஒரு விசில் ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்குவோம். இதுக்கு தேவையான கொஞ்சமா கல் உப்பு போட்டு வேக வச்சுக்குவோம். குக்கரை வச்சிருவோம். குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்குவோம். கொழக்கட்டை செய்யறதுக்கு நம்ம ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கோம். இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். இதுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ போட்டு சேர்த்துக்குவோம். தேவையான உப்பு போட்டு பிசைக்க வச்சுப்போம். கொதிக்கிற சுடுதண்ணி எடுத்து அதை ஊற்றி நல்லா பிணையணும். சூடாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படி காம்பு கரண்டி ஏதாவது வச்சுட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிசையணும். பருப்பு வந்து வேக வச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுத்து எடுத்துக்கோம். வெல்லத்தை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதை சேர்த்துக்கோம். தேங்காய் துருவையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு சுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்குவோம். சுக்குத்தூள் ஏலக்காய்த்தூள் பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ கொழக்கடை பிடிச்சோம். கொழக்கட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்குவோம். நமக்கு பூரணக்குழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டு விநாயகர் பலகாரம்லாம் சாப்பிட்டுட்டாரு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டு விநாயகருக்கு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. பாய். பாய் சொல்லுட்டு. பாய் எல்லாருக்கும். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.